Hi students, this is Alex here. In the video lab, initial basic feasible solution for the transportation problem using northwest corner rule. So northwest corner rule use panni nama initial basic feasible solution kandupidikka porom. In the table la pathinga nama inda edathula vandu source kuduthirukanga o1 o2 o3 inda edathula destinations irukku. So idala vandu source inga irundha nama vandu transport pananum. And this is the destination, and the location transport panana. And India vandu evlo requirements over destination evlo requirements abindrathu inga kuduthirukanga, and over source la evlo available irukku abindrathu inga kuduthirukanga. So as a first part nam enna pananum pathina nam total requirements enna abindrathu add panna porom. So total requirement or total demand abindna the values will add 6 plus 10 plus 15 plus 4. This will add panna, namakku kedaikiradhu 35. Adhe madri total capacity or total supply or total availability ellame ondhu dhaan. Idha calculate panna porom. So 14 plus 16 plus 5. Idha ellathai add pannaal 35. So idhu rendu equal a irukku. அப்ப நம்ம டோட்டல் டிமாண்ட் அப்படின்றது ஈக்குவல் டு டோட்டல் சப்ளை அப்படின்னு சொல்லலாம். டிமாண்ட் அப்படின்றது ரெக்குயர்மெண்ட். ஸோ டோட்டல் டிமாண்ட் ஈக்குவல் டு டோட்டல் சப்ளை அப்படின்னா இது வந்து ஒரு பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த டேபிளை இந்த இடத்துல காப்பி பண்ணிக்க போகிறோம். அஸ் எ ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்ஷன் லைன் எடுத்துக்கோங்க. எப்பவுமே ஒரு டைரக்ஷன் லைன் வந்து ஒரு அப்வர்டு ஆரோ மார்க் இப்படி எடுத்துப்போம். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து நார்த் இருக்கும், இது கீழே வந்து சவுத் இருக்கும். அதே மாதிரி ரைட் சைடில் இங்கே ஈஸ்ட் இருக்கும், இங்கே வெஸ்ட் இருக்கும். இப்போது நார்த் வெஸ்ட் கார்னர் அப்படின்னும்போது இந்த டைரக்ஷன் நார்த்துக்கும் வெஸ்ட்டுக்கும் இந்த பக்கம் நடுவில் வரும், இதுதான் நார்த் வெஸ்ட் டைரக்ஷன். இப்போ இந்த கொடுத்துருக்க டேபிளில் வந்து நம்ம முதல்ல நார்த் வெஸ்ட் கார்னரை சூஸ் பண்ணோம். இந்த செல் தான் நார்த் வெஸ்ட் கார்னர். இப்போ இதில் அவைலபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 14 இருக்குது, இங்கே ரெக்குயர்மெண்ட் 6. ஸோ இங்கே தேவையான ரெக்குயர்மெண்ட் 6 இந்த 14 இங்கே நம்ம சப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ இந்த இடத்துல ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து 0 ஆகிடும். இந்த 14 நம்ம 6 யூனிட் இங்கே சப்ளை பண்ணியாச்சு, அப்போ பேலன்ஸ் வந்து 8 இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு அலோகேஷன். ஒன்ஸ் இந்த இடத்துல ரெக்குயர்மெண்ட் 0 ஆனதுக்கப்புறம் ஃபர்தராக இந்த இடத்துல வேறு எந்த ரெக்குயர்மெண்ட்ஸும் இல்லை, அதனால் நம்ம இதை கேன்சல் பண்ணிடுவோம். இப்போ அடுத்தது செகண்ட் அலோகேஷன் பண்ணணும். ஒன்ஸ் அகெயின் இந்த டேபிளை நம்ம ரீரைட் பண்ணுறோம். இப்போ நம்ம இதில் கன்சிடர் பண்ண போகிற ரீஜன் பார்த்தீங்கன்னா வெறும் இது மட்டும்தான். ஏன்னா இந்த இடத்துல வந்து இங்கே ரெக்குயர்மெண்ட்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ இதை வந்து இதை இக்னோர் பண்ணிடுவோம். இப்போ இதில் நம்ம நார்த் வெஸ்ட் கார்னர் சூஸ் பண்ணும்போது இந்த செல் வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே அவைலபிலிட்டி 8 பட் ரெக்குயர்மெண்ட் வந்து 10. ஸோ இருக்கிற அவைலபிளில் தான் இங்கே நம்ம சப்ளை பண்ண முடியும். ஸோ 8 இங்கே சப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல அவைலபிலிட்டி 0 ஆகிடும். பட் இந்த இடத்துல ரெக்குயர்மெண்ட்ஸ் 10 இருக்கு இல்லையா, பட் 8 தான் சப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ பேலன்ஸ் வந்து 2 இன்னும் ரெக்குயர்மெண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். ஒன்ஸ் இந்த இடத்துல அவைலபிலிட்டி 0 வந்ததுக்கப்புறம் ஃபர்தராக இங்கே எங்கேயுமே வந்து வேறு டெஸ்டினேஷனுக்கு சப்ளை பண்ண முடியாது. ஸோ செகண்ட் அலோகேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த அலோகேஷனுக்கு ஒன்ஸ் அகெயின் இதை நம்ம காப்பி பண்ணணும். இப்போ இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ கன்சிடர் பண்ண போகிற ரீஜன் வந்து வெறும் இது மட்டும்தான். ஏன்னா இந்த ரோவை நம்ம இக்னோர் பண்ணிடணும். இந்த காலத்தை ஆல்ரெடி நம்ம இக்னோர் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் காலம் அண்ட் ஃபஸ்ட் ரோவை இக்னோர் பண்ணியாச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்கிறதுல எது நார்த் வெஸ்ட் கார்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செல். இப்போ இதில் வந்து நமக்கு ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து 2 யூனிட் பட் அவைலபிள் 16. அதுக்காக எல்லாத்தையும் நம்ம சப்ளை பண்ண முடியாது, தேவையான 2 யூனிட்டை மட்டும்தான் இங்கே சப்ளை பண்ண முடியும். அப்போ இந்த இடத்துல ரெக்குயர்மெண்ட் வந்து 0 ஆகிடுச்சு. இது 16 2 யூனிட் சப்ளை பண்ணதுக்கப்புறம் நமக்கு 14 யூனிட்ஸ் அந்த இடத்துல அவைலபிள் இருக்கும். அதை நம்ம வேறு லொக்கேஷனுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம். இப்போது இந்த இடத்துல ரெக்குயர்மெண்ட் 0 வந்தனால ஃபர்தராக நம்ம வேறு ரெக்குயர்மெண்ட்ஸ் இல்லை. இந்த இடத்துல இந்த டெஸ்டினேஷனில் வேறு ரெக்குயர்மெண்ட்ஸ் இல்லை, 0 ஆகிடுச்சு. அதனால் இதை இக்னோர் பண்ணிடணும். இந்த அலோகேஷன் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்த அலோகேஷனுக்கு ஒன்ஸ் அகெயின் இந்த டேபிளை காப்பி பண்ணணும். ஸோ இதை இக்னோர் பண்ணிடுவோம், இந்த காலத்தை இக்னோர் பண்ணிடுவோம். இப்போ நம்ம கன்சிடர் பண்ண போகிற ரீஜன் வெறும் இது மட்டும்தான். இப்போ இதில் ஒன்ஸ் அகெயின் நம்ம நார்த் வெஸ்ட் கார்னர்
செல் சூஸ் பண்ணும்போது இந்த செல் வரும். அண்ட் இதில் அவைலபிலிட்டி வந்து 5, ரெக்குயர்மெண்ட் 15. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அவைலபிளாக இருக்கிறத, சாரி நம்ம இந்த செல் பார்க்கும்போது இங்கே அவைலபிள் 14 பட் ரெக்குயர்மெண்ட் 15. ஸோ இங்கே அவைலபிளாக இருக்கிறது தான் நம்ம இங்கே சப்ளை பண்ண முடியும். ஸோ 14 வந்து இந்த இடத்துல நம்ம இப்போ சப்ளை பண்ணியாச்சு. அப்போ இந்த இடத்துல அவைலபிள் வந்து 0 ஆகிடும். அண்ட் இந்த இடத்துல நமக்கு 15 ரெக்குயர்மெண்ட் இருக்கு, பட் 14 தான் சப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ 14 சப்ளை பண்ணதுக்கு போக பேலன்ஸ் வந்து ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்கும். அண்ட் இந்த இடத்துல அவைலபிலிட்டி 0 ஆனதுனால ஃபர்தராக இந்த இடத்துல வேற டெஸ்டினேஷனுக்கு நம்ம சப்ளை பண்ண முடியாது, டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது. அதனால மீதி இக்னோர் பண்ணிடுவோம். இப்போ நெக்ஸ்ட் அலோகேஷனுக்கு ஒன்ஸ் அகைன் இதை நம்ம காப்பி பண்ணுறோம். இப்போ நம்ம கன்சிடர் பண்ண போகிற ரீஜன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இக்னோர் ஆயிடுச்சு, வெறும் இது மட்டும்தான். இப்போ இதில் அவைலபிலிட்டி 5, ரெக்குயர்மெண்ட் 1. அப்போ நம்ம தேவையான ஒன்றை சப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல 4 அவைலபிள் இருக்கும். ஏன்னா 1 சப்ளை பண்ணியாச்சு, இந்த 1 ரெக்குயர்மெண்ட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டனால இந்த ரெக்குயர்மெண்ட் 0 ஆகிடும். ஸோ நம்ம ஏன் இந்த செல்லு சூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து அலோகேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நார்த் வெஸ்ட் கார்னர் தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டு செல்லில். அதுக்கப்புறம் இங்கே நம்ம அலோகேட் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்தது ஃபைனல் அலோகேஷன், மறுபடியும் இதை காப்பி பண்ணியாச்சு. நம்ம இப்போ கன்சிடர் பண்ண போகிறது இந்த ஒரு செல் தான். ஸோ நார்த் வெஸ்ட் கார்னர் அப்படின்னா அந்த ஒரு செல் தான் வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல ரெக்குயர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 4, அவைலபிளும் 4. ஸோ இந்த இடத்துல 4 யூனிட் சப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த அவைலபிலிட்டி 0 ஆகிடும், இந்த ரெக்குயர்மெண்ட்டும் 0 ஆகிடும். ஸோ கம்ப்ளீட் அலோகேஷன் முடிஞ்சிச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அலோகேட் பண்ணியிருக்கோம். ஸோ கொடுத்த ப்ராப்ளத்தில் ஃபஸ்ட் டோட்டல் டிமாண்ட் அண்ட் டோட்டல் சப்ளை ஈக்குவல்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்டேஷன் சொல்லியாச்சு. ஸோ ஒவ்வொரு செல்லாக நார்த் வெஸ்ட் கார்னர் செல்லாக நம்ம சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அது எந்த இடத்துல ரெக்குயர்மெண்ட்டோ அவைலபிலிட்டி 0 ஆச்சோ அந்த ரோவா காலத்தை இக்னோர் பண்ணிட்டு அப்படியே ஒவ்வொரு செல்லாக நம்ம அலோகேட் பண்ணிகிட்டே வந்திருக்கோம். ஸோ ஃபைனல் அலோகேஷனும் இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒன்ஸ் ஃபைனல் அலோகேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இதோட டிரான்ஸ்போர்டேஷன் ஷெடியூல் பார்க்கணும். O1 இருந்து நமக்கு D1 டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம், 6 யூனிட் டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். இந்த செல்லில் ஆல்ரெடி கொடுத்துருக்க நம்பர் வந்து அதோட காஸ்ட் பர் யூனிட், அதனால் அது இன்டூ 6 மட்டும் பண்ணால் இந்த டிரான்ஸ்போர்டேஷனோட காஸ்ட் கிடைக்கும் 36. அடுத்தது O1 இருந்து நம்ம D2 டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம், 8 யூனிட் டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் பர் ஈச் யூனிட் வந்து 4, அப்போ இது வந்து 32. அதே மாதிரி O2 இருந்து D2 டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம், 2 யூனிட்ஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் அதோட காஸ்ட் பர் யூனிட் 9. ஸோ டோட்டலாக 18. அதுக்கடுத்தது நம்ம O2 D3 டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் 14 யூனிட் டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம், ஈச் காஸ்ட் வந்து 2. ஸோ 28. அடுத்தது O3 D3 டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம், 1 யூனிட் அண்ட் ஈச் காஸ்ட் வந்து 6. டோட்டலாக இது வந்து 6. அண்ட் லாஸ்ட் வந்து O3 to D4. ஸோ O3 D4 டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம், D4 4 யூனிட் டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம், ஈச் யூனிட்டோட காஸ்ட் வந்து 2. So, 4 into 2, which is 8. So, இப்போ டோட்டல் காஸ்ட் அப்படின்னு வரும்போது நம்ம இந்த எல்லா காஸ்ட்டையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ 36 ப்ளஸ் 32 ப்ளஸ் 18 ப்ளஸ் 28 ப்ளஸ் 6 ப்ளஸ் 8. இதோட டோட்டல் ஈக்குவல் டு ருபீஸ் 128.